அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் குடிமகான் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வேலை செய்து வருகின்றார் படத்தின் கதாநாயகன் விஜய் சிவன். இவருக்கு அன்பான மனைவி, அழகான குழந்தைகள் மற்றும் யதார்த்தமான குடிகார அப்பா என்று ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். அப்பா குடிகாரராக இருந்தாலும் மகன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத டீ டோட்டலராக இருப்பது அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ளவர்களுக்கு மத்தியில் அவரது மனைவிக்கு பெருமையான விஷயமாக இருந்து வருகின்றது. இந்த சமயத்தில் தான் விஜய் சிவனுக்கு ஒரு வித்தியாசமான நோய் வருகின்றது. அதாவது, கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலே சரக்கு அடித்தது போல் போதை ஏறி அதனால் பல அவமானங்களை சந்திக்கின்றார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத தனது கணவனை குடிகாரன் என்று அனைவரும் பேசுவது கண்டு அவரது மனைவி கூனி குறுகி போகின்றார். இதனால் அவரது குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகின்றன. ஒரு கட்டத்தில் தனது கணவன் குடிகாரன் இல்லை என மனைவி சாந்தினிக்கு தெரியவர, சாந்தினி விஜய் சிவனை டாக்டரிடம் அழைத்து செல்கின்றார். டாக்டர் அவருக்கு வந்த வித்தியாசமான நோயை பற்றி விளக்கமாக கூறி அதற்கு உணவுதான் மருந்து என்று கூறிவிடுகின்றார். ஒரு நாள் ஏடிஎம்மில் பணத்தை லோடு செய்யும் போது அவருக்கு வந்திருக்கும் புதுவித நோயால் 100 ரூபாய் வைக்கும் ட்ரேயில் 500 ரூபாய்களை லோடு செய்து விடுகின்றார். அந்த ஏடிஎம்மில் 100 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் நோட்டுகள் வருவதால் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை எடுத்து சென்று விடுகின்றனர். மேலும் அந்த ஏடிஎம்மில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருப்பதால் யார் யார் அக்கௌண்ட்டில் பணம் எடுத்தார்கள் என்ற விவரம் தெரியாமல் போகின்றது. எனவே பறிபோன பணத்தை கட்டினால்தான் தொடர்ந்து வேலை பார்க்க முடியும் என்று நிர்வாகம் திட்டவட்டமாக விஜய் சிவனிடம் சொல்லிவிட வேலையிலிருந்து அவரை தூக்கிவிடுகின்றனர். வேலை இல்லாமல் குடும்பத்தை ஓட்ட முடியாமலும் குடிகாரன் என்ற பட்டத்துடனும் மன உளைச்சலில் இருக்கும் விஜய் சிவன் அந்த பணத்தை எப்படியாவது ஏடிஎம்மில் பணம் எடுத்தவர்களிடம் வசூல் செய்து கட்ட முயற்சி செய்கின்றார். ஏடிஎம்மில் பணம் எடுத்தவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் பணம் வாங்கினாரா இல்லையா, பறிபோன வேலை கிடைத்ததா இல்லையா என்பதே குடிமகான் திரைப்படத்தின் மீத கதை. கதையின் நாயகனாக நடித்திருக்கும் விஜய் சிவன் புதுமுகம் என்றாலும் மிகவும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மனைவியாக நடித்திருக்கும் சாந்தினி நடித்திருக்கிறார் என்பதை விட மனைவி கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இதில் நடித்திருக்கும் சுரேஷ் சக்கரவர்த்தி, நமோ நாராயணன், ஜிஆர் கதிரவன், கேபிஒய் ஹானஸ்ட்ராஜ், இயக்குனர் ஜிஎல் சேதுராமன், லவ்லி ஆனந்த், விஜய் ஆனந்த், யுகன், பாவாடை ராஜனாக நடித்திருக்கும் டென்னிஸ் மாஸ்டர் அஜய் கிருஷ்ணா, எவ்வியதரணி, ரவுடி மனோகர், பார்த்த சாரதி, அரவிந்த ஜானகிராமன் என அனைவருமே மிக சிறப்பாக நடித்து நம்மை சிரிக்க வைக்கின்றனர். அமீரின் நடன அமைப்பில் மணிச்சந்திராவின் நடனம் அருமை. கேமராமேன் மெய்யேந்திரன் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார். இசையமைப்பாளர் தனுஜ் மனனின் பாடல்களும் பின்னணி இசையும் மிகவும் ரசிக்கும்படி உள்ளது. முதல் பாதி ஃபேமிலி டிராமாவாகவும் இரண்டாவது பாதியில் ஏடிஎம்மில் பணம் எடுத்தவர்களிடம் வசூல் பண்ணும் டாஸ்க் படம் பார்ப்பவர்கள் அனைவரும் வயிறு வலிக்கும்படி சிரித்து குலுங்கி மகிழ்ந்து ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் N.Pragashக்கு வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.